சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக பிஜேபி இடையே இன்று மீண்டும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் அரசியல் கட்சிகள் மும்முரமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. அஇஅதிமுக பிஜேபி இடையிலான தொகுதி பங்கீடு குறித்து ஏற்கனவே இருமுறை பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை சென்னையில் மீண்டும் இரு கட்சிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பிஜேபி சார்பில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் மற்றும் நிர்வாகிகளும் அஇஅதிமுக தரப்பில் ஒருங்கிணைப்பாளர்கள் வைத்திலிங்கம், கே பி முனுசாமி, அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இந்த பேச்சு சுமூகமாக முடிந்த நிலையில் பிஜேபி நிர்வாகிகள் புறப்பட்டுச் சென்றனர். அடுத்த கட்டமாக தேமுதிக சார்பில் அக்கட்சி நிர்வாகிகள் பார்த்தசாரதி, இளங்கோவன், மோகன்ராஜ் உள்ளிட்டோர் அஇஅதிமுக பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தினர். இதற்கிடையே அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் அஇஅதிமுக நிர்வாகிகளை சந்தித்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 23 தொகுதிகளை கண்டறிவது குறித்து பேச்சு நடத்தினர். இதற்கான பட்டியல் பாமக தரப்பில் அஇஅதிமுகவிடம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. பிஜேபி மேலிட பொறுப்பாளரும் மத்திய இணையமைச்சருமான கிஷன் ரெட்டி, இணை பொறுப்பாளரும் மத்திய இணையமைச்சருமான வி கே சிங் ஆகியோர் புதுதில்லியிலிருந்து சென்னை வந்தனர்.